பல வெறும்புள்ளிகளை பெரும்புள்ளிகளாக மாற்றுவதற்காக கையிலே கரும்புள்ளி வைத்துவிட்டு ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வந்திருக்கக்கூடிய பல வெறும்புள்ளிகளை பெரும்புள்ளிகளாக மாற்றுவதற்காக கையிலே கரும்புள்ளியை வைத்துவிட்டு ஜனநாயக கடமை ஆற்றி வைத்திருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய பணிந்த வணக்கம். ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேதமொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி, ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். சைவர்களுக்கு திருவண்ணாமலை வேண்டுமானால் புனித இடமாக இருக்கலாம். வைணவர்களுக்கு பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் வேண்டுமானால் சொர்க்கபுரியாக இருக்கலாம். ஆனால் பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கும் வாசிப்பாளனுக்கும் எது புதிய இடம் என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை புத்தக காட்சி சாலைதான் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்காது. நான் பொதுவாகவே மேடைக்கு வருகின்றவரை ரொம்ப அச்சப்பட்டு வருவேன். மேடையில் வருகின்ற போது ஒருபோதும் அச்சப்படுவதில்லை. காரணம், நான் மானமுள்ள தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்து வளர்ந்தவன் என்பதனால் பொதுவாக பல்வேறு ஆட்சித்தணியாளர்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாகவும் பார்த்திருக்கின்றேன். ஆனால் வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பதைப் போல காட்டுகின்ற ஆட்சித்தலைவர்கள் தெரியும். நேர்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சித்தலைவரை தமிழ்நாட்டில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு, தலைமைச் செயலாளர் பொறுப்பிலே வந்திருக்கக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ்ற்கு பிறகு நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சித்தலைவராக நீங்கள் இருப்பதால் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலை இவருக்கு தருமாறு பணிந்து கேட்கின்றேன். இதற்கும், நீங்கள் என்னை பெரம்பூர் புத்தக கண்காட்சிக்கு அழைப்பதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதையும் பணிந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பப்பாசியனுடைய தலைவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் சொத்தை விற்று பதிப்பகம் நடத்துகிறார், அது ரொம்ப முக்கியம். முருகன் கிட்டத்தட்ட மனைவிட்டேந்து எல்லா நகையும் வாங்கிட்டார். ஒரு காலிலே தத்தி தத்தி போகிறார். கற்பகம் புத்தகாலயம் சிரிக்கிறார். இதில் வந்து பாரதி கிருஷ்ணகுமார் சார் பேசுகிறதுக்குள்ளே கூட்டத்தை கூட்டி சேருங்க என்னைய, இந்த விளம்பரம் மாதிரி நம்மளை வச்சுருக்காங்க. என் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். நான் யாரை கிருங்க சேதுபதி சாரை சொன்னேன்னா நம்ம மைப்பாவை ஊட்டுருவேன். மைப்பாவை ஊட்டேன்னா எங்களுடைய மரியாதைக்குரிய மனிதநேய மருத்துவர் பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவருடைய மகனாக இருந்து மருத்துவத்திற்கு, மனிதர்களுக்கு மனநோய்க்கு மருந்து தரக்கூடிய மனிதநேயம் உள்ள, இன்றைக்கு கோவிட் வந்தபோது தன்னுடைய மருத்துவமனையில் இலவச மருத்துவமனை தந்த மருத்துவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய கைத்தட்டல்களோடு நன்றிகளை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஊடகத்து நண்பர்கள், மேடையில் இருப்பவர்கள், யாரையாவது என்னை நல்லபடியே நான் சொன்ன மாதிரியே அறிமுகப்பண்ண அறிமுகமாளர் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா வேக வேகமாக போடணும். இப்போ நண்பர்களே, நான் இன்றைக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் அச்சப்பட்டதில்லை. எனக்கு பின்பு ஒரு இடிமுடக்கம் வந்திருக்கிறது என்பதனால் அச்சம். ஆனாலும் அவருக்கு பணிந்து சொல்லுவேன், எனக்கு 48 வயது. ஆனாலும் கூட 30 ஆண்டு காலம் நான் அரைக்கால் தாடை அணிந்த காலத்திலிருந்தே நீங்கள் சில சமயங்களில் ஒருவரை ஏற்றுக்கொண்டீர்களே, அவரைப் போல தமிழ்நாட்டு மேடைகளில் நான் பால்ய பருவத்திலேயே பேச வந்தவன் என்பதனால் எனக்கு 30 ஆண்டு காலம் மேடையிலேயே பேசி, மேடையிலேயே குளித்து, மேடையிலேயே உண்டு, மேடையிலேயே உறங்கி இருக்கின்றேன். ஆனால் வேதனையோடு சொல்கின்றேன், 1 மணி நேரம் மேடையிலே கற்பை பற்றி பேசிவிட்டு காரருகே பேச்சாளர் போனவுடன் ஓட்டுநர் கேட்பார், ஐயா எந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. வள்ளலாரை பற்றி பேசிவிட்டு வான்கோழி பிரியாணி இல்லை என்று சண்டை போடக்கூடிய பேச்சாளர்களை எனக்கு தெரியும். குழந்தை வளர்ப்பை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சரியாக நடத்த தெரியாதவர்கள்தான் மேடைகளில் குடும்ப வளர்ப்பை பற்றி பேசுவார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. இன்னும் சொல்ல போனால் மேடைகளில் வீரத்தோடு பேசிவிட்டு பிறகு யாரேனும் அருகிலே அமர்ந்து விட்டால் அவர்களை கைகூப்பி தங்களுடைய பார்வைக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய பேச்சாளர்களையும் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய பகுத்தறிவையும் பேசிவிட்டு கொள்ளைப்புறத்தில் போய் கோடி அர்ச்சனை செய்யக்கூடிய பேச்சாளர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மேடைகளில் கர்வத்தோடும் கண்ணியத்தோடும் திமிரோடும் சொல்கின்றேன், பாரதிக்கு பிறகு பேசுகின்றதை போல வாழக்கூடிய ஒரு பேச்சாளன் பாரதி கிருஷ்ணகுமார் என்பதால் உங்கள் அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு அவருக்கு ஒரு மரியாதை செய்ய ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த ஆண்டு பாரதி விருது எனக்கும் விருது கொடுத்தாங்க, அது நம்ம அம்மாவுக்கு வேண்டியவங்கிறதுனால. இவர் கூட கேட்டார், ஏன் அந்த சட்டைக்கும் எதுக்கும் சம்பந்தம் உண்டான்னு. நான் அண்ணல் மறந்துவிடக்கூடாது, நான் ஆதிசங்கரரை வணங்குகின்றவன்,
அம்பேத்கரை எடுத்தண்ணி படிக்கக்கூடியவன் நண்பர்களே. நான் இருந்தால் படிப்பவன் இடத்திலே, ஏன்னா நான் நீங்கள் மாதிரி தான் பேசி முடித்து விடுறேன், முதலியார் வீட்டில் சாப்பிட்றேன், செட்டியார் வீட்டில் சாப்பிட்றேன், கடந்த 5 வருஷமாக ஆதி திராவிட பழங்குடியினர் தோழர் தான் எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார். மேடைகளில் மட்டுமல்ல என் வாழ்க்கையிலும் ஜாதி மத பேதத்தை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை என்பதால் மரியாதைக்குரிய ஐயா அகமது ஐஏஎஸ் அவர்கள் அருகிலையும் வைரவன் சார் அவர்களையும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய இருக்கக்கூடிய மேடையில் என்னை மேடையேற்றி அடகு பார்த்திருக்கின்றார். என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, என்னுடைய முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக நினைக்கக்கூடிய முருகன் அவர்களே, நான் நினைத்து பார்க்கின்றேன். நான் ட்ரௌசர் போட்ட காலத்தில் இவருடைய பேச்சை கேட்டு மிரண்டு போயிருக்கிறேன். ஆனால் காலச்சக்கரத்தில் இன்றைக்கு அவரோடு இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இது எனக்கு கிடைத்த மரியாதை அல்ல. நான் படித்த பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் கண்ணதாசனுக்கும் கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் உமிர்புலவருக்கும் கல்கிக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் மூவாவுக்கும் ராஜன் கிருஷ்ணனுக்கும் இன்னும் சொல்ல போனால் அழகிரிசாமிக்கும் மேலாண்மை பொன்னிச்சாமிக்கும் வள்ளிநாயகத்துக்கும் சா கந்தசாமிக்கும் நாப்பாவுக்கும் சுஜாதாவுக்கும் ஜெயமோகனுக்கும் துணையெடுத்தையும் தேசாந்திரியும் கதாவிலாசத்தையும் உபபாண்டவத்தையும் கேள்விக்குரியுமே பயணப்பட்டு படிக்கக்கூடிய படிப்பாளன் ஒருவன் படித்தால் இந்த அரங்கில் அமர முடியும் என்கின்ற எழுத்தாளர்கள் போட்ட பிச்சை என்பதால் தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர்களுக்கு ஒரு நிறைந்த கைத்தட்டலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பதும் ஒரு நிகழ்வை முன்னின்று செய்வது என்பதும் மிகப்பெரிய காரணம். அதுவும் இன்றைக்கு சனிக்கிழமை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மிகுந்த பணிவோடு சொல்வேன், இவர்களெல்லாம் மிகப்பெரிய தேசபக்தர்கள். காரணம், இன்றைக்கு தமிழகத்தினுடைய புகழ் வாய்ந்த நிகழ்வான பாரதி கண்ணம்மாவை தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். 7 வருஷமாக போடுறான் அந்த சீரியல், மறந்துடக்கூடாது. நல்லவேளை சரவண மீனாட்சின்னு ஒன்று 8 வருஷமாக போச்சு, மீனாட்சிக்கு 16 புருஷன் மாறினான் சீரியலில். அதை விட ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி பிக்பாஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க, ஐயா கோவச்சிக்கக்கூடாது. என்னை கோயம்புத்தூரில் ஒருத்தர் கேட்டார், செக்கி நான் ஒன்று இந்த விஜய் டிவியில் பண்ணுறது சரியில்லைன்னாரு. அவன் நான் அதில் ஓனர்னே நினச்சிட்டான் பேசணுன்னு. அங்கே செக்கு சரியாகலன்னா நான் வெளில வந்தேன்னு அவனுக்கு தெரியாது. கமல் பண்ணுறது சரியில்லை சார், ஃபஸ்ட் ரவுண்டில் ஓவியாவை, செகண்ட் ரவுண்டில் மும்தாஜை, 3வது ரவுண்டில் வனிதா விஜயகுமாரை, அவர் ஏன் சார் எல்லாரையும் இப்படி அவுட் பண்ணுறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சங்க இலக்கியத்துலேருந்து சமய இலக்கியத்துலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் கேளு, கமல் மட்டும் யாரை எப்போ வச்சுருப்பார், எப்போ அவுட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுப்பா. நல்லவேளை முதலமைச்சர் பட்டியலில் அவர் இருந்துருவாரோங்கிற அச்சம் இருந்ததுனால சொல்கிறேன். ரஜினிகாந்துக்கு நான் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்லவேளை கக்கனும் காமராஜரும் ஜீவாவும் இருந்த இடத்திற்கு அவர் வராமல் இருந்ததற்காக வாசகர்கள் சார்பில் தமிழகத்தின் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்ட வேண்டும். காரணம், வேதனையோடு இதை பதிவு செய்கின்ற நான் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை. காரணம் நண்பர்களே, உலகத்தில் 72,000 மில்லியன் மக்கள் பேசக்கூடிய மொழி என்னுடைய தமிழ் மொழி. 6,809 உலக மொழிகளில் 6 மொழிகள் தான் பொதுமொழி. அந்த 6-ல் 1 எங்களுடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்ல போனால் இடமிருந்து வடமாக எழுதுவதில் உலகத்தினுடைய முதன்மொழி எங்களுடைய தமிழ் மொழி. ஆசியாவில் மொழிபெயர்க்கப்பட்ட மிகப்பெரிய மொழி எங்களுடைய தமிழ் மொழி. அதிகமான புத்தகங்கள் வந்திருப்பது, 60% கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடுகளும் செப்பேடுகளும் உள்ள ஒரே மொழி எங்களுடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேவையான செய்திகளை கண்ணிமைக்குகின்ற நேரத்தில் கணினியில் வந்து கொட்டக்கூடிய அந்த மொழிகளில் 2வது இடத்தில் இருப்பது எங்களுடைய தமிழ் மொழி. எங்கள் பாரதி சொல்லுவானே, தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்தினடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூவிதனில் யாங்கனமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நானே அந்த பாரதியை படிச்சுட்டு இன்னைக்கு ரேடியோவை திறந்தா ரேடியோ மெர்ச்சி செம ஆட்டு மச்சி துப்பு எச்சிங்கிறான், அவன் வாயில தர்பையை போட்டு பொசுக்க வேதனையாக இருக்கிறது. எவனுக்கெல்லாம் இம்மி இன்னி இட்டு இரு இப்பு இச்சு வரலையோ அவன் தான் பெரிய அறிவிப்பாளர். இதெல்லாம் தான் கரெக்டாக யூடியூப்பில் போடணும். பாரதிதாசன் சொன்னால் தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழுங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்னான். கண்ணதாசன் தூக்கி சாப்பிட்டான், சின்ன சின்ன நடை நடந்து செம்பவட வாய் திறந்து அம்மா என்று நீ அடைத்தால் அமுத காணம் பேசுமடான்னா. இன்றைக்கி கண்ணதாசன் இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பார், வந்தோன்னே அவர் தான் எங்களை வரவேற்றார்.
மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் டையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதரின் நெஞ்சம் கூழாகும், விளங்காம போகும். நீ எல்லா லாங்குவேஜையும் படி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உன் தாய்மொழியை தப்பு இல்லாமல் படிக்க வேண்டாமா? சீதர்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் பிறமொழி சொற்கள் கலப்பில்லாமல் மேடைகளில் பேசுவதும் எழுதுவதும் என்பது நம்முடைய உடலோடு ஒன்று உறவாட வேண்டாமா? உலகத்தில் எவன் ஒருவன் தாய்மொழியை நேசிக்கின்றானோ, தாய்மொழியை போற்றுகின்றானோ, தாய்மொழியை பாராட்டுகின்றானோ அவன்தான் நண்பர்களே. இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, இப்போ சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறேன்னா என் தமிழ் போட்ட பிச்சை என்பதை மேடைகளில் கண்ணியத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். செருப்பு கூட தைக்கலாம் சார், தப்பே இல்லை. தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. அதில் ஒரு ஒழுக்கம் வேண்டாமா சார்? எங்கள் ஃப்ளாட்டில் சார் பெரிய, இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் திறந்துட்டான்னு அறிவிப்பு வந்துருச்சு. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு பணிந்து சொல்கிறேன், கிரிக்காட்டா ஆடுறான் மெட்ராஸில், ஹெட்ஹெச்ஆர் டிசிஎஸ்ல பையனை போட்டு அடிக்கிறான் பி பிளாக்ல, சி பிளாக்லேருந்து ஓடி வந்து ஏண்டா அடிக்கிறேன். நான் சும்மா இருங்க சார், 2 வருஷம் ஜூம் கிளாஸு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரில, 2 வருஷம் ஜூம் கிளாஸு, இப்போ நேராக ஸ்கூலுக்கு போகிறான், சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரிலன்னு அவன் சொன்னான். லூசு போயில அவனுக்கு, அது சண்ணுக்கு மூணுக்கும் தெரியல, உனக்கு ஓன் சென்னது ஏன் சென்னதுன்னே தெரியல, ஏன் பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறா? ஏனென்றால் நம் பிள்ளைகளை விஞ்ஞானிகளாக, அறிவாளிகளாக, ஐஏஎஸ் ஆஃபீஸராக, சாஃப்ட்வேர் மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் நண்பர்களே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவ்வளவு எளிமையோடு உட்காந்து கைத்தட்டி சிரிக்கிறதே நான் இந்தியாவில் தான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா பாவம் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவர்னரெல்லாம் நம்ம சிரிக்க விடுறதே இல்லை. புரிஞ்சு சிரிக்கிறீங்க. நாடு குறித்து நாம் எதை சிந்திப்போம்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, எதை குறித்து சிந்திக்கிறது? என் வீட்டு சுதந்திர தினத்தில் கூட ஸ்ரேயாவும் சிம்ரனும் தானே வரவேற்புரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வாவுசியோடு செக்கெடுத்தவங்க. வேதனையோடு பகிர்கின்றேன் நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 110,000 பேர் இந்தியாவிலிருந்து சரியாக, நீங்கள் மணி 7:27 எனக்கு கொடுக்கப்பட்டது 40-45 நிமிஷம், 10 நிமிஷம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அவர் பாணியிலேயே சொல்கிறேன், அப்போ தான் சரியாக இருக்கும். எனக்கு 7 சுரங்கள் கமகள்லாம் சங்கீதம் தெரியாட்டி இங்கீதம் தெரியும், எனக்கு பிறகு நீங்கள் பேச வேண்டும், உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் இந்த நாற்காலிகளை நிரப்பக்கூடிய வேலையை கூட இன்றைக்கு நான் பேச்சாளன் என்கின்ற முறையில் செய்வதற்கு உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளோ பேர் குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்கீங்களே, இந்த வருஷம் நான் சொல்கிறேன், இந்த பதிப்பகத்தாருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க சார், அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தியிருக்காங்க சார் அந்த தலைவர் செயலர், அதுக்குள்ளே எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? பெரிய விஷயம் இது நடத்துறதுங்கிறது. என்ன வைரவன் சார் நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேனா? அவர் சொல்கிறாரு, 7.5 கூட்டிட்டியடா, அதானே மதுரக்காரங்களை கூப்பிடாதீங்க எங்களை எல்லாம் அப்படின்னா அதுதான் உண்மை கஷ்டம் சார். எல்லாருடைய ஒற்றுமை இது எவ்வளவு பெரிய வேள்வி தெரியுமா? இந்த இடத்துல வர்றது இங்கே அத்தனை அறிவுமதி எத்தனை நேரம் இங்கே உட்காந்துட்டு போயிருந்தார், இங்கே பெரிய பெரிய ஆட்கள் அமைதியாக பேசாமல் வந்துட்டு போவாங்க. இல்லை நான் சும்மா சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அவர் சொல்கிறார், வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு அப்படின்னு. நான் இன்றைக்கு சொல்கின்றேன், ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கத்தையும் நாங்கள் பப்பாசியிடமிருந்து தான் பார்க்கின்றோம். ஒரு வேடிக்கைக்கு சொல்கின்ற ரொம்ப கஷ்டம் சார். இந்த இவங்க உடனே எங்கள் கண்ணதாசன் சன்னு ஓடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அவருடைய உயரம் என்ன, என்னுடைய உயரம் என்ன, அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. முருகன் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணிடுவார் எங்கள் மாமனார் மாதிரி, வந்துருங்க சார், வந்துருங்க சார், வந்துருங்க சார். சரி நான் இப்போ நேரடியாக செய்திக்கு வர, நேரம் இல்லை நண்பர்களே. நாடு குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சிந்திக்கணும், இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 110,000 பேர் இங்கிருந்து கப்பல்களில் கொண்டு போய் தென்னாப்பிரிக்க மண்ணில் இறக்கிவிடப்படுகின்றார்கள் நண்பர்களே. இறக்கிவிடப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்ல, அடிமைகளாக தங்க சுரங்கங்களிலும் ரப்பர் தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் வேலை செய்வதற்காக இறக்கிவிடப்பட்டவர்களில் உணர்வுடையவர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார்கள். அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட நேரத்தில் தான் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா வாழ்க என்று சொன்ன காந்தி முதல் கிளாஸ் வகுப்பிலே டிக்கெட் எடுத்து 3வது வகுப்பில் கூட பயணம் செய்ய முடியாமல் இறக்கிவிடப்பட்டாரே, அந்த காந்திக்கு
புத்தன் போதி மரத்தை போல சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் தான் புரட்சியை செய்வதற்கு புறப்பட்டான். அந்த புரட்சிக்காக புறப்பட்ட நபர்களில் 64 நாட்கள் நடைபெற்ற அந்த போராட்டம் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து, தீண்டாமையை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் இனவெறியை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை குறித்துக் கொள்ளுங்கள். 2221 நபர்கள், அதில் பங்கு பெற்றவர்களில் 127 பேர் பெண்கள், அதிலும் 57 பேர் குழந்தைகள். அந்த 57 பேரில் ஒருவராக பங்கு பெற்றவள் 15 வயது நிரம்பிய ஒரு தமிழச்சி. யார் அந்த தமிழச்சி என்பதை நிறைவில் சொல்வேன். போராட்டம் நடைபெறுகின்றது. பொக்கவாய் சிறப்போடு காந்தி அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று வந்திருக்க கூட்டத்தை பார்த்து, இன்றைய உறுதிமொழியை யார் படிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த 15 வயது சிறுமி தமிழச்சி சொன்னால், நான் படிக்கிறேன் மகாத்மா என்று வாங்கி படித்தால் காந்தியினுடைய புருவம் உயர்த்தப்பட்டது. அங்கிருந்த ஒரு போலீஸ்காரன் தன்னுடைய துப்பாக்கியை சரி செய்து காந்தியை சுடுவதற்கு முற்பட்ட போது, காந்திக்கு முன்பாக வந்து இன்றைக்கு தொண்டர்களை தீக்குளிக்கு அனுப்பக்கூடிய தலைவனைப் போல இல்லாமல், காந்திக்கு முன்பாக வந்து 15 வயது நிரம்பிய அந்த தமிழச்சி தன்னுடைய மார்பை காட்டி, முதலில் என்னை சுடு, பிறகு காந்தியை சுடு என்றால் அவன் வெக்கி தலைகுனிந்து ஓடிவிட்டான். அடுத்த நாளும் அதே இடத்தில் போராட்டம் நண்பர்களே, கம்பீரமான போராட்டம். அதே போலீஸ்காரன் அந்த 15 வயது குழந்தையை பிடித்து கேட்டான், ஒவ்வொரு நாளும் உங்கள் பெயரை பதிவு செய்கின்ற போது நீங்கள் இந்தியர் என்று சொல்கின்றீர்களே, தென்னாப்பிரிக்கர் என்று சொல்லாமல் உங்களுக்கென்று ஒரு நாடு கிடையாது, உங்களுக்கென்று ஒரு கொடி கிடையாது, கூலிகளுக்கு மாறி இருக்கக்கூடிய கூலிகளே என்று சொன்னபோது, 15 வயது நிரம்பிய அந்த குழந்தை தன் உடம்பில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடையை கிழித்து அவனுடைய முகத்தில் எரிந்து, இதுதானடா என் நாட்டு கொடி, என் தேசத்தின் பெயர் இந்தியா என்று சொன்னால் அவள் சிறைக்குள் போனாள். சிறையில் அவள் ஏற்கனவே மெலிந்த உடல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஆட்கொண்டாள். சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வருகின்ற போது அவரை வரவேற்க 2 பேர் போனார்கள், ஒருவர் காந்தி, இன்னொருவர் காந்தியின் தோழர். எப்படி தெரியுமா புள்ள நண்பர்களே, அவர்களை தூக்கி வந்தார்கள். ஒரு போர்வையில் சுத்தி ஒரு குச்சிக்கு இடையில் காந்தி ஒரு தோளிலும் அவருடைய நண்பர் ஒரு தோளிலும் சுமந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டார்கள். சரியாக 10 நாள் உயிரோடு இருந்தால், அவளுடைய பிறந்த தினம் பிப்ரவரி 22, அவளுடைய இறந்த தினமும் பிப்ரவரி 22, அவருக்காக ஒரு கல்லறை கட்டப்பட்டது. காந்தி கண்ணீரோடு சொன்னால், இவள்தான் என் வாழ்க்கையை வழிநடத்தி எனக்குள் சுதந்திர தியாகத்தை கொண்டு வந்த இந்தியாவினுடைய மேன்மைக்குரிய பெண், அவள்தான் தில்லையாடி வள்ளியம்மை என்று சொன்னார். அந்த புரட்சி பெண்ணை பற்றி, அந்த ஒரு தேசபக்தியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாடு குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணிக்கு 1997 இந்தியாவின் மேம்பட்ட பெண்மணி என்கின்ற வாசகத்தை தூக்கி எறிந்துவிட்டு உலகத்தின் மேம்பட்ட பெண்மணி என்று கல்லறையில் மாற்றி காட்டினானே, நான் நெஞ்சமெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த உலகத்தின் உன்னதமான தலைவன், அவன் பெயர்தான் இனவெறிக்காக தன்னையே கரைத்துக் கொண்ட நெல்சன் மண்டேலா என்பதை மறந்துவிடக்கூடும். ஆனால் இந்த தமிழச்சிகளை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுவதே இல்லை. நான் மிகுந்த வெக்கத்தோடு சொல்கின்றேன் நண்பர்களே, எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் தெரியும் என்று தெரியாது, ஆனால் உண்மையிலேயே தமிழறிவி மணியனுடைய எழுத்தும் பேச்சும் எனக்கு பிடிக்கும், அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அற்புத மறக்க முடியாத மனிதர்கள்னு கற்பகம் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி விளம்பரப்படுத்துகிறேன் உங்கள் ஸ்டாலை வாங்கி படிங்க நண்பர்களே. ஒவ்வொரு வீட்டிலும் நான் சொல்கிறேன், ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் கொடுத்த காதுகளில் அறநூல்கள் போனால் நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யும். மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கை நூல், மனதின் கோணலை சரி செய்வது புலவனினுடைய கை நூல். அதனால தான் படி நிலை கூடம்னா, நல்லதை படித்தாதான் நிலையாக நிற்கலாம், இந்த மாதிரி நல்லவங்களோட கூடலாம். எனக்கு ராசி பலனில் இன்றைக்கி நாக்கில் சனி, நண்பர்களால் சோதனை தான், இருந்த வரைக்கும் காஃபி வரல, 8 தடவை வைரவன் சார் கேட்டார் குடிங்க, கொஞ்சம் சூடாக கொடுங்கப்பா. ஆ, நான் எப்படி ஒரே சமயத்தில் 2 வேலை செய்ய முடியாதுல்ல, சும்மா வேடிக்கைக்கு. நண்பர்களே, உங்களுடைய பார்வையை என் பக்கம் திருப்ப வேண்டும். பொதுவாக இந்த தண்ணீர் வெண்மையாக இருக்கும், சில அசுத்தப்படுத்த தண்ணீர் தெரியும். சிவப்பு கலரில் யாராவது தண்ணீர் குடித்து பார்த்திருக்கின்றீர்களா? சிவப்பு கலர், அதற்கு பேர் குங்குமத் தண்ணி என்று பெயர். குங்குமத்தை கரைத்து
அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் குடிக்க வேண்டும். குடித்தவுடன் அவர்கள் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். கட்டை வரலை கிழித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெள்ளைத்தாளில் வைத்து இந்த குங்கும நீரை போல வெள்ளையனுடைய இரத்தத்தை குடிப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்படி ஒருவன் உறுதிமொழி எடுத்தான், அவன் பெயர்தான் வாஞ்சிநாதன். ஆஜ்துரையை சுட வந்ததுதான் எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே. ஆனால் ஒரு மாத காலம் அவன் வாவேசு ஐயருடன் புதுவையில் இருந்து துப்பாக்கி பயிற்சியை எடுத்துக்கொண்டான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆஜ்துரையை சுடுவதற்குவாக போனான். ஏன் தெரியுமா போனான் நண்பர்களே? சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்திய வாவு சிதம்பரம் பிள்ளைக்காகவும், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்குமே என்று சொல்லக்கூடிய சிவாவையும் கொடுமைப்படுத்தியதற்காக போராடுவதற்காக போன இளைஞனுடைய பெயர் வாஞ்சிநாதன். அவனுடைய சாகின்ற போது வயது 25 நண்பர்களே. அவனைப் போல ஒரு இளைஞனை இனி பார்க்க முடியாது. ஆனால் வாஞ்சியே, நமக்கு வாவுஜியவே தெரியலையே, மறந்துட்டோமே. எந்த ரதத்திலிருந்தும் வாவூசியை எடுக்கலாம், ஆனால் எங்கள் இதய ரதத்திலிருந்து ஒருபோதும் வாவூசியை அகற்ற முடியாது நண்பர்கள். சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்தின 6வதிலிருந்து 7வது போகத்துக்கு சொந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன். ஆனால் தமிழர்கள் நன்றியோடு இருப்பார்கள். தமிழர்கள் மாதிரி நன்றி விசுவாசம் கிடையாது. கடைசி காலத்தில் அவர் சோத்துக்கு வழி இல்லாமல் மண்ணெண்ணெய் கடை நடத்தினார் என்பதுதான் மானக்கேடு நண்பர்கள், வெக்கக்கேடு. படித்தால்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இது குறித்து சிந்திக்க முடியும். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், என்னால் நகைச்சுவையாக நிறையா சொல்ல முடியும். ஆனால் இது போன்ற கனமான மேடைகளில் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாடு குறித்து சிந்திக்க வேண்டும் என்கின்ற கவலையோடும் ஆதங்கத்தோடும் நான் இன்றைக்கு மைப்பாவை பற்றி ஏன் நாங்கள் பார்த்தோன்னா, மைப்பா மாதிரி 1000 பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் பாசுரம் சொல்கிற. நான் 100 பேரை என்னால் பட்டியலிட முடியும். ஆனால் ராமானுஜரை போல நானும் அவரும் திருமாவோடு உட்கார்ந்து சாப்பிடுகின்றோம் என்றால் தமிழ் தான் எங்களை இணைத்திருக்கிறது. அதற்காக மைப்பாவை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். பேசி வந்தோன்னே கேட்குறானே, நம்ம ஜாதியா நம்ம ஆளா முட்டா பயல, எத்தனை புஸ்தகம் படிச்சதா நீ விளங்குவ? எனக்கு தெரியலையே, நீங்கள் போய் அங்கே பேசலாமாட்டே, மனுஷன்டா. சீமான் பேசினால் நமக்கு கோபம் வருகிறது, ஏனென்றால் உண்மை பேசுகிறார். திருமா பேசினால் கோபம் வருகிறது, ஏனால் தர்மம் பேசுகிறார். பாண்டிய பேசினால் நமக்கு கொதிக்கிறது, ஏனால் நடுநிலையோடு பேசுகின்றார். நம் நாட்டில் பேசுபவர்களை பார்க்கின்றோமே தவிர பேசக்கூடிய கருப்பொருளை ஒருபோதும் நாம் பார்ப்பதில்லை. மிகுந்த வேதனையோடு பதிவு செய்கின்றேன். இந்த வாஞ்சியை பற்றி தெரிவித்துவதற்கு முன்பு வாவூசியை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சொத்தை வித்து சுதேசிய கப்பல் வாங்குறதுக்கு போன போது அவருக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? கப்பலோடு வருவேன், இல்லாட்டி கடல்ல விழுந்து சாவேன்னாரு. ஒரு டெலிகிராம் போச்சு, என்ன தெரியுமா? அவருடைய மூத்த மகன் உலகநாதன் செத்து போனான். அவள் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. நம்மளா இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க நண்பர்களே. இந்த நூற்றாண்டில் பணிந்து உங்களை கைகூப்பி கேட்கின்றேன். ஒரு வார்த்தை சொன்னார், என் குடும்பத்தை பாரத மாதா பார்த்து கொள்வாள், நான் கப்பலோடு வருவேன்னு போனார். இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவரை வரவேற்க எத்தனை தோழர்கள் போனார்கள் தெரியுமா நண்பர்களே? 5 பேர். பல பேருக்கு தெரியாத உண்மையை நான் சொல்கின்றேன். ஒருவர் மனைவி. வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு சிறைச்சாலை என்றவுடனே சொந்த தம்பி மனநோயாளி போனார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டு. இன்னொருவர் மைத்துனர். மூன்றாவதாக நின்றவர் வள்ளி நாயகமும் கணபதியும். 4வதாக 10 உயரத்திலே நின்று கொண்டிருந்தார் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு தெரியவில்லை. தன்னுடைய புருவங்களை உயர்த்தி பார்த்தபோது அங்கிருந்து ஒரு குரல் வந்தது, என்ன பிள்ளைவால் தெரியவில்லையா, உங்களுக்காக ஒரு மாதத்திற்கு முன்பு விடுதலையாகி உடல் முடுக்க தொழுநோய் வந்த இந்த சிவம் பேசினால் சவம் எழுந்திருக்கும் என்று சொன்ன சுப்பிரமணிய சிவா என்று சொன்னாரே. நினைத்து பாருங்கள் தோழர்களே, இன்றைக்கு சிறைச்சாலைக்கு செல்பவர்களுக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை, வருகின்றவர்களுக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நினைச்சு பாருங்க, உறைஞ்சு போறதுல அர்த்தம் இல்ல. பாப்பார பெட்டிக்கு சுப்பிரமணிய சிவா கடைசியா எப்படி போனார் தெரியுமா? சாக்கில சுத்தி கொண்டு போய் வச்சாங்க என்பதுதான் சேதுபதி போன்றவர்களுக்கு தெரியும். சாக்கில சுத்தி கொண்டு போய் வச்சா சார், அந்த 2 பேருக்காக உயிரை கொடுப்பதற்காக வாஞ்சிநாதன் குங்குமத்தை குடிச்சிட்டு ஆதுரையை சுட போனான். துப்பாக்கியை தூக்கி அப்படி தூக்கி கேப்பை போட்டான் துப்பாக்கி. ஆனால் 1 பயிற்சி வாவேச ஐயரோட பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டான். ஒரே குண்டு தான், செத்தே போனான், துரத்திட்டு வந்தான். இது அல்ல வாஞ்சியோடைய செய்தி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிறைச்சாலையின் வெளியிலே ஓடி வருகின்ற போது ஒரு கழிவறைக்குள் போனான் என்னுடைய வீரத்தோடன் வாவு சியை காப்பாற்றுவதற்கு போன வாஞ்சிநாதன்.
எழுந்திருந்து பார்க்கின்றான். அது பெண்களுடைய கழிப்பறை என்பதால் மீண்டும் ஆண்களுடைய கழிவறைக்கு போய் தன்னை சுட்டுக்கொண்டான் என்றால், 25 வயது மிக்க ஒரு இளைஞன் இந்த தேசத்தின் மீதும் ஒடுக்கத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் எப்படி இருந்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். இன்னும் 1000 விஷயங்கள் இருக்கு சொல்வதற்கு. ஆனாலும் இதையெல்லாம் உதிராம் போஸை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போய் இவர் பேசினதை கேளுங்க. ஏன்னா உங்களை வச்சுட்டே நீங்கள் பேசுகிறத சொல்லக்கூடாது. அதற்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க. இதை நான் அவர்கிட்ட கடன் வாங்கி சொல்கிறேன். இதை நான் சொல்லியே ஆகணும். இதுக்கு ராயல்ட்டி உங்களுக்கு தரேன். கண்ணீர் வருது எப்படின்னு இந்த மனுஷன் பேசியிருக்கான் சார். ஒரு நாள் கேளுங்க சார். கண்ணீரில் 3 வகைன்னு பிரித்து விட்டாப்புல. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் மேடையில் பேசுகிறவன் பேசுறது கூட இவனாக சொல்லிக்கிறான் சார். அதை இவர் சொன்னார்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், நடிக்கிறான் சார். ஆனால் அவனை உலகம் தூக்கி வச்சு கொண்டாடுதுங்கிற வேதனையோடு சொல்கிறேன். இந்த கண்ணீர் பற்றி சொன்னது பா கிருஷ்ணகுமார் எப்படி தெரியுமா சொல்கிறார், நீங்கள் துன்பம் வந்தால் துயரப்பட்டால் உங்களுடைய கண்ணீர் இந்த ஓரத்திலிருந்து ஓடி வந்து மூக்கின் வழியாக வந்து நாக்கில் படுமா, நீங்கள் ஆனந்தமாக குபீர் சிரிப்போடு சந்தோஷமாக இருந்தால் வெளியினுடைய இந்த ஓரத்திலிருந்து வருமா. இந்த 2 கண்ணீரையும் விட பிறர் துன்பப்பட்ட போது துயரப்பட்ட போது உங்களையும் அறியாமல் நடுவில் இருந்து ஓடி வரக்கூடிய கண்ணீர் கங்கையை விட காவிரியை விட கோதாவரியை விட உயர்ந்தது என்று பதிவு செய்திருக்கிறார். இன்னொன்னு சொல்லட்டுமா, எப்படி பெண்கள் அழுவார்னு பேசியிருக்காரு. புள்ள இறந்தா வயிற்றுல அடிச்சுப்பானா, கணவன் இறந்தா மார்பிள் அடிச்சுப்பானா, தானே தப்பு செஞ்சா தலையில அடிச்சுப்பானா. ஏன் தெரியுமா, இது புள்ளைய சுமந்த இடம் கொடுத்துட்டேன்னு அழுகிறாளாம் அடிச்சுக்கிட்டு, இது கணவனை சுமந்த இடம் மார்பிள் அடிச்சுக்கிறாளாம் தலையில ஏண்டா அடிச்சுக்கிறான்னாலாம், நான் தப்பு இல்லாமல் என்னுடைய சுயசிந்தனை இல்லாமல் தப்பு பண்ணிட்டேன் என் தப்பை திருத்திக்கேன்னு அடிச்சுக்கிறான்னு சிந்தித்து சிந்தித்து பேசக்கூடிய அந்த பெருமகனாரை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன். இந்த கைத்தட்டு முழுவதும் உங்களுக்கானது. அவர் சொல்கிறாரு, ஆமாம் எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு அப்புறம் எனக்கானது. நான் இன்றைக்கு ஒரு பரீட்சைக்கு படிப்பதை போல படித்து வந்தேன். உங்களால் தெய்வ பக்தி குறித்தும் பேச வேண்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இன்றைக்கு நீங்கள் பேசாட்டி கூட பரவாயில்லை. உங்கள் பிள்ளை எப்படி வளர்ந்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்று ஒரு தந்தை நிலையிலிருந்து நீ என்னை ஆசீர்வதி. ஏனென்றால் நிறைய உங்களுக்கும் எனக்குமான ஸ்க்ரீனை போட்டுருவான் பேச்சாளர். ஐயோ வெளிநாடுகள்லாம் போனால் நம்பரே கொடுக்க மாட்டான் சார் நல்லது பேசுகிறவங்களை பற்றி. தெய்வ பக்தியை பற்றி நான் தான் பேசணும், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வருத்தத்தோட, நான் உண்மையே சொல்கிறேன், நீங்கள் நான் இதே புத்தக கண்காட்சிக்கு 10 வருஷம் கழித்து நீங்கள் வருவீங்க, சீஃப் செக்ரட்டரியாக வருவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவர் சீஃப் செக்ரட்டரியாக வருவார். ஏன்னா ஒழுக்கத்தோடும் தர்மத்தோடும் இருக்கின்றவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இயற்கையும் ஆண்டவனும் கை கொடுப்பான். அதான் வேறே என்பது எழுதுகிறார். இதே இடத்துல போன வருஷம் கடைசி புத்தகம் அவரும் அவருடைய சகோதரனும் இங்கே பேசினார்கள். பறவையிடமிருந்து பறக்க கற்கின்றேன், உறுதியை வந்து பாறையிடமிருந்து கற்கின்றேன், கசக்கினாலும் என்னது சுகந்தர மலரிடமிருந்து கற்கின்றேன், எவ்வளவு அற்ப கடித்தாலும் சுவை தர கரும்பிடமிருந்து கற்கின்றேன். உங்களோட நான் ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. நாம் அவரிடத்திலிருந்து எதை கற்கின்றோம் என்றால் ஒழுக்கத்தை கற்கின்றோம். தெய்வீகம் குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும், மைப்பா கோச்சிக்க கூடாது. காட்டை அழிச்சு சில பேர் ஆன்மீகம் நடத்துகிறான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் கண்ணீரை கூப்பிட்டு ஆன்மீகம் நடத்துகிறான். கதவை திற காற்று வரட்டும்னா 8 சீடி வருது. வாயிலேந்து லிங்கம், கையிலேந்து விபூதி, கடைசி வரைக்கும் பயில் எடுக்க முடியல. எனக்கு ஒன்றும் அதாவது நான் ஏதோ அச்சய திருதி பற்றி நீ ஏண்டா பேசுகிற சாமியார். அதை கேட்டு எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு அம்மா 6 மணி நேரம் கியூவில் நின்று 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தேன் மாமான்னு என்னை பார்த்து. எட்டு போன் செயின் எங்கம்மான்னு கூட்டத்தில் எவனோ அத்து கொண்டு போயிட்டான்னு. நீங்கள் ராசி பலனை ஒருபோதும் பார்க்காதீர்கள். காலில் சாமியார் ஏண்டா ராசி பலன் சொல்கிறீங்க? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பயணம் செய்யாதே. லூசு பையில் இருக்கிறதே 4 திசை தானே. என்கிட்ட ஒரு சாமியார் சொல்கிறாரு, உங்கள் பேர் நல்லா இருக்குது, இன்ஷியலை மாற்றிக்கங்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அது ஒன்று தான்டா, போடா. என்ன பாரதியை படித்து நெஞ்சு பொருட்களிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சி அஞ்சு சவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேயே துஞ்சுது முகட்டில் என்பார், துயர்படுவார், வஞ்சனை பேகல் என்பார், அந்த மரத்தில் என்பார், குளத்தில் என்பார், புண்ணாக்கு. ஆன்மீகவாதிகளை பற்றி நான் ராமகிருஷ்ணரும் ரமணரும் விவேகானந்தரும் பட்டினத்தாரும் பாம்பன் சுவாமிகளும் மகா பெரியவரும் ஆதிசங்கர பகவத்பாதாவும் வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இஸ்லாமியனாக கிறித்துவனாக இரு, வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கும் போது மனிதனாக இரு என்று சொன்ன குன்றக்கூடிய அதிகளாரையும் நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் நண்பர்களே. யார் தெரியுமா ஆன்மீகவாதி?
நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்தபோது காவி உடையோடு இருந்து சடலங்களை தொட்டு தூக்கிய போது பொன்னம்பல அடிகளாரை கேட்டார்கள், இதை நீங்கள் செய்யலாமான்னு. இதுதான்டா எனக்கு திருமூலர் சொல்லியிருக்க அன்பே சிவம்னாரு, அவர் ஆன்மீகவாதி. இன்னொன்று சொல்கிறேன், துறவு போகிறதுக்கு எந்த தாயும் சம்மதிக்கிறதில்ல, ஆதிசங்கர்லேருந்து பொன்னம்பல அடிகளார் வரைக்கும். ஆனால் செத்தா கூட ஏற்றுக்கிறார் தாய், ஏன்னா அவ்வளவு கடினம் துறவு என்பது. ஆனால் தாயை சமாதானப்படுத்தி விட்டு பொன்னம்பல அடிகள் துறவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் என்னை விட அடிகளார் மீது அன்பு செலுத்தியவர் எங்களுடைய கிருஷ்ணகுமார் ஐயா. இன்றைய பொன்னம்பல அடிகளாரினுடைய வாசத்தையும் நேசத்தையும் முழுமையாக பெற்றவர் கருங்கை சேதுபதி. ஐப்பா போன்றவர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் தெரியும், இந்த செய்தியை உலகம் முழுக்க நீங்கள் யூடியூப்பில் போடணும். ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகவாதி எப்பேற்பட்ட ஒழுக்கசீலன் என்பதற்கு பொன்னம்பல அடிகளாரை விட ஒரு பெரிய ஆன்மீகவாதியை பார்க்க முடியாது. எப்படின்னு சொல்கிறேன், என்ன அவரை பாராட்டி எனக்கு ஒன்றும் மடாதிபதி பரிசு தருக போகிறதில்ல, ஒரு இடமும் இல்லை. உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன் சார். பாரி தொடக்கப்பள்ளியினுடைய கட்டிட விரிவாக்கத்திற்கு நாள் குறித்து குத்துவிளக்கேற்றி ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெலகிராம் வருது சார், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு. துறவியாக இருந்தாலும் விவேகானந்தர் சொல்வார்ல, நாங்கள் என்ன மரமா ஜடக்கட்டையா, எங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குன்னு. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு பணிவோடு கேட்டாராம், என் தாயினுடைய சிதைக்கு தீ மூட்டுவதை விட படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளினுடைய அறிவுக்கு தீபம் ஏற்றுவது தான் உயர்ந்தது, என் தாய் அதை மன்னிப்பால், நான் அங்கு போகின்றேன் என்று சொன்னாரே, அதற்காக பொன்னம்பல அடிகளாருடைய திருவடிகளை தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் நான் சத்தியம் சொல்கின்றேன், தமிழ்நாட்டு மேடைகளில் பல பேருக்கு தெரியாத ஒரு செய்தி நண்பர்களே, ஏன் மகாபெரியவரை இன்றைக்கும் நான் பாராட்டி கொண்டிருக்கின்றோம், வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், 1971 இதே போல கண்ணியமிக்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு வெள்ளிக்கிழமை பார்ப்பதற்கு காலை 11 மணிக்கு போறார், நடந்த உண்மை தெய்வத்தின் குரல் எடுத்து வானதி பதிப்பகத்தில் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இன்னும் 7 நிமிடத்தில் என் பேச்சை உறுதி செய்வேன். உள்ளே வந்தவுடன் ஆட்சியர் அவரை வணங்குகின்றார், ஐயா எல்லாரும் சேர்ந்து ஒரு செய்தியை சொல்ல சொன்னாங்க, என்கிட்ட வந்து விண்ணப்பமும் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு மாதம் கால அவகாசம் கொடுங்கன்னு. அதுக்கு பெரியவர் சொன்னாராம், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியான்னு. என்னப்பான்னாராம், யார் சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சிடாதீங்கன்னாராம். என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னாராம், இல்லை எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க மசூதியை எடுத்துருங்க, அந்த பாங்கு சத்தம் தொழுகைக்காக போகும்போது எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்கிறது தானே, அவங்க சொல்லிட்டு போட்டோம், காலைல 5 மணிக்கு அந்த தொழுகை சத்தம் தான் பராசக்தியே வந்து என்னை எழுப்புற மாதிரி இருக்குது, அவங்க வேலையை பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொன்னோன்னே, அன்றைய நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் நன்றி தெரிவிக்க போன போது அப்படி திரும்பினோன்னே கல்கண்டையோ குங்குமத்தையோ கொடுத்துட்டா கூட முரண்பட்டு போயிடும்னு ஒரு தோழர் அமைச்சு சந்தனத்தை கொடுத்து இஸ்லாமிய சொன்னாங்களா, இதை நீங்க தர்காலையெல்லாம் பூசிப்பீங்க, என் மடத்துக்கு வந்துட்டு அடுத்தவன் எல்லாரும் சந்தோஷமா போடும்னாராம். இன்றைக்கும் காஞ்சி மடத்தின் அருகிலேயே 3வது இடத்தில் அங்கே மசூதி இருப்பதால் தான் காஞ்சி மகா பெரியவரை எங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு சாமியார் யானை மேலே ஏறி யோகா பண்றேன்னு கீழே விழுந்துட்டாரு, ஊதுபத்தி விற்கிறாரு, தேன் பாட்டில் விற்கிறாரு. இதுக்கு மேலே அவங்கள குறித்து நான் பேசுவதற்கு இங்கே என்னுடைய நேரத்தை. அப்புறம் இன்னொன்று, நான் ஐயா இருக்கார் மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறப்பு வழிபாடுன்னு கோவிலில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பணிவோடு இந்த புத்தக கண்காட்சியில் இந்து சமய அறநிலைக்கு துறைக்கு சொல்வேன், எது தெரியுமா நண்பர்களே, புரட்சி நீங்கள் கேரளாலேருந்து நல்லதை பார்க்க, சாமியை எப்படி கட்டணத்தில் பிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 6 மணி நேரம் இவன் கீழ கால் கெடுக்க நிற்கிறான், விவிஐபி தரிசனம்ங்கிறான், எப்படிங்கிறேன், 500 ரூபா கொடுத்தா 1.5 மணி நேரம், 5 கோடி கொடுத்தா சாமியே வந்துட்டு உள்ள போறாரு. இன்னொன்று நான் சொல்றேன், எதற்கு சொர்க்கவாசலுக்கும் திருவண்ணாமலை தீபத்திற்கும் அமைச்சர்கள் அங்கு போகின்றீர்கள், அமைச்சரோடு மாவட்டம் போறாரு, வட்டம் போறாரு, பகுதி போறாரு, எதுக்குடா போறீங்க, போகக்கூடாது நண்பர்களே. உண்மையாகவே அப்படி ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தார், அவர் பெயர் ராஜா செந்தூர் பாண்டியன் என்று பெயர். எந்த திருவிழா காலத்திற்கும் கோவிலுக்குள் போக மாட்டார், ஏன்னா தான் பின்னாடி 10 கட்சிக்காரர் வருவான், இடைஞ்சலாக இருக்கும், சாமியை பார்க்கணும்னு நினைச்சாரே. அவர் இருக்கக்கூடிய திசை நோக்கி காமராஜருடைய மந்திரி சபையில் ஒருவர் அமைச்சராக இருந்து பெருமை பெற்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதை சொல்வதற்கும் நான் அச்சப்படவில்லை, சமயம் குறித்து அதிகமாக பேச வேண்டாம், நாம் சங்கடத்திற்கு ஆளாகுவோம் என்பதால் நேரடியாக உங்களுக்கு பிடித்த அரசியலுக்குள் வந்து பேச்சை நிறைவு செய்கின்றேன். அரசியல்வாதி அடுக்கானவர் தான், அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சுன்னு எழுதினான் யாரோ ஒரு கவிஞன். மண்வாசனை வந்தால் மழை வருகிறது என்று தெரிகிறது, தார் வாசனை வந்தால் தான் தேர்தல் வருகிறது என்று புரிகிறது.
பகலில் பிறந்த குழந்தை இரவில் அழியும், இரவில் பிறந்த குழந்தை பகலில் அழும். இந்தியாவிலோ நள்ளிரவில் பிறந்த குழந்தை நாளெல்லாம் அழுகிறதுன்னா. விபச்சார ஒழிப்பு பற்றி சர்வகட்சி கூட்டம் அம்முக்குட்டி வீட்டில்னா. இது நான் சொல்ல, எழுதிய கவிஞர்களுக்குத்தான் பாராட்டு. ஆனால் நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மூன்று பெட்டியோடு போய்விட்டு இரண்டு பெட்டியோடு ஒருவர் வந்தார். அவர்தான் பேப்பர் பேப்பராக போட்டுவிட்டு தலையங்கமாக வந்து இன்றைக்கும் இல்லை இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கும் இந்தியாவினுடைய கனவு நாயகனாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் போன்றவர்களை கைகூப்பி நாம் வணங்க வேண்டும். அதே பதவியில் ஒருவர் இருந்தார், காலி செய்து போகின்ற போது நாற்காலியையும் எடுத்து போய்விட்டார். அவங்க பேர் பிரதிபா பட்டேல். செக்யூரிட்டி சொன்னால் இதில் சீல் போட்டிருக்கிறதுனால இங்கேயே இருக்கணும்னா. ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு முறை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து, ஐந்தே மணித்துளி, இரண்டு முறை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து, இன்னும் சொல்ல போனால் இரண்டு பாரத பிரதமர்களை நிர்வகித்து, 12 முறை தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்கினுடைய தலைவராக இருந்த பிறகும், காமராஜர் செத்த பிறகு கையில் இருந்தது 60 ரூபாய் பணமும் 10 கதர் சட்டையும் என்பதுதான் வரலாறு. அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் காமராஜ் என்கின்ற பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு தேசிய கவிஞர் எஸ்டி சுந்தரம்னு அவரோட கூட இருந்தார். காமராஜர்கிட்ட போய் சொன்னார், ஐயா நீங்கள் ரோடு போட்டிருக்கீங்க, ஃபேக்ட்ரி கட்டியிருக்கீங்க, அணை கட்டியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்தா, 3 லட்சம் ரூபா கொடுத்தா நியூஸ் ரீல் எடுக்கலாம்னு. அதற்கு அந்த முதலமைச்சர் சொன்னார், நான் போட்ட ரோட்டில் தானே அவன் போகிறான், நான் போட்ட அணையில் தானே தண்ணி குடிக்கிறான், அந்த ஸ்கூலில் தானே அவன் படிக்கிறான், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் ரீலை விட 3 லட்சம் ரூபா இருந்தால் 10 இடத்துல நான் பள்ளிக்கூடம் கட்டிடுவேன், ஆளை விடுறா, எனக்கு விளம்பரமே வேண்டாம், எனக்கு விளம்பரமே வேண்டாம், எனக்கு விளம்பரமே வேண்டாம் என்று சொன்ன முதல்வர் தான். ஒரு கோவில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வி கொடுத்தால் கடவுளுக்கே மகிழ்ச்சி என்றார். அவர் பெயர் MBA படிக்காத காமராஜர். நான் இன்றைக்கு சொல்கின்றேன் ஒரு பழமொழியை, ஓராண்டை பற்றி சிந்தித்தால் நம்முடைய MS சுவாமிநாதன், நம்முடைய மரியாதைக்குரிய வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வரை போல, ஒரு விதையை நெடுங்கள், 10 ஆண்டை பற்றி சிந்தித்தால் ஒரு மரத்தை நடுங்கள், 100 ஆண்டை பற்றி சிந்தித்தால் ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுங்கள். அதனால தான் பாரதி சொன்ன, அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16000 வேண்டாம், அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல். அதை பற்றி பேசினால் நமக்கு நெஞ்சம் வலிக்கும். நாம் இப்பொழுது அவர்களை விட்டுவிட்டு அடுத்த இடத்திற்கு வர வேண்டும். அவர் பெயர்தான் நண்பர்களே, சிராவயலில் பேசுகின்றார். அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் என் பேச்சை முடித்து விடுவேன். பேசிவிட்டு மேடையில் அமர்கின்றார். பக்கத்திலே இருக்க தேசத்தினுடைய தந்தை மகாத்மா கேட்டார், இப்படி பேசுகின்றீர்களே, உங்கள் சொத்து என்ன என்றவுடன் ஒரு இந்திய வரைபடத்தை காட்டி இதுதான் என் சொத்து என்றார். உடனே காந்தி மைக்கிடம் போய் சொன்னாராம், நீந்தான் இந்தியாவின் சொத்து என்றார். அவர் பெயர் தோழர்களுக்காகவே வாழ்ந்து, காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாமல், பாலுக்கு உழைத்தோமடா தோடா என்று கடைசி வரை பேசி பேசிய இரத்தம் சிந்திய ஜீவானந்தத்தை இந்த மண் மறந்துவிட்டதே என்கின்ற வேதனையோடு பேசுகின்றேன். பொதுக்கூட்டம் பேசிவிட்டு சென்னைக்கு வருகின்றார். ஒரு தோழர் எதிரிலே வருகின்றார். 18 மணி நேரம் பயணம். தோழரை பார்த்து கேட்கின்றார், பசிக்கிறது, ஒரு டீ வாங்கித்தா என்றார். தோழர் சிரித்து கொண்டே சொன்னார், முட்டாள் தலைவரே, நேற்றைக்கு பேசிய இடத்தில் 1816 ரூபாய் கையில் பணம் கொடுத்தார்களே, அதில் ஒரு டீ சாப்பிடக்கூடாதா என்று கேட்டவுடன் அந்த ஜீவா சொன்னார், அந்த பணம் கட்சிக்கான காசே தவிர என் டீக்கான காசு இல்லை. அந்த ஜீவாவும் அந்த காமராஜரும், இன்னும் சொல்ல போனால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியும் பிறந்த இந்த மண்ணிலே, கக்கனும் இருந்த இந்த இடத்திலே, இவர்களை போன்றவர்கள் இனி இல்லையா என்று நினைத்த போதுதான் அழுக்கேறிய அரசியல் உலகில் பனித்துளியை விட பரிசுத்தமாக என் கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல கண்ணு அவர்களை நான் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று நான் தயவுசெய்து நான் இப்படி முடிக்கிறேனே. வாழ்க்கையில் சிந்திக்கிறதுனா வேறு எதுவும் இல்லை, எழுதி வச்சு பேசுகிறத விட. வாலியோடைய வயிறில் சொல்லணும்னா 4 விஷயத்தை சொல்லி முடித்தார். மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகணமாக இருக்கக்கூடாதான்,
ஆவி பிரிகிற வரைக்கும் ஆணவமாக இருக்கக்கூடாதான். ஒத்த வரியில் எழுதிட்டாரு. ஏன்னாரு, காலைல 7 மணிக்கு ஒருத்தன் கதவை தட்டி ஸ்லிப்பு கொடுத்தானா, வாங்கி படித்தா 200 ரூபா கைமாத்தா கொடுங்க, இப்படிக்கு இளங்கோன்னு எழுதியிருந்ததான். அந்த காலத்தில் கலைஞரையினுடைய அருகிலே இருந்து பெரிய சினிமாவுக்கு கதை வசனம் எழுதி 2 லட்சம் ரூபா படத்துக்கு வாங்கியவர் 200 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு துண்டு ஸ்லிப்பு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டில் பேசிட்டு வெளியில் வரும்போது மாடிப்படியிலேருந்து வந்த ஒரு நடிகர், ஐயா வாலி மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஒரு பர்க்லி சிகரெட் உங்கள் டிரைவரை வாங்கி கொடுங்கன்னு கேட்டபோது வாலி கேட்டாரா, நீ 555 தானேப்பா குடிப்பேன்னு, அது நான் சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் இருந்தபோது இப்போ பிச்சை எடுக்கிறேன், என் பேர் தான் சந்திரபாபுன்னாரா. 3வதாக ஒரு நாள் காலை நேரத்தில் ஒரு பெண்மணி ஓடி வந்து கதவை தட்டி, வாலி அண்ணா ஒரு நாடகம் எழுதி கொடுங்கள், அதை போட்டாவது என் வயிற்றை கழுவிக்கொள்கின்றேன் என்று சொன்னால், அவள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் நடிப்புக்காகவே கைத்தட்டு வாங்காமல் நடைக்காகவும் கைத்தட்டு வாங்கி உலகத்தின் பார்வையை எடுத்த, சிவாஜியை விடும் ஒருபடி உயர நடித்த நடிகையர் திலகம் சாவித்திரி, கப்பல் போன்ற காரில் போய் படுக்கை அறைக்கு செல்லக்கூடிய வசதி பெற்ற அந்த சாவித்திரி பிற்காலத்தில் ஒரு நாடகம் எழுதித்தா என்று வாலியிடம் கேட்டார்கள். இது எல்லாவற்றையும் விட ஒரு காலத்தில் ஜனசமுத்திரம் எது என்று கேட்டால் எழும்பூர் ரயில் நிலையம், அங்கே போகின்றேன். அன்று மட்டும் 4000 பேர் இருந்தார்கள். ஒருவர் பெட்டியோடும் ஒருவர் கூஜாவோடும் இருந்தார். அவர் கரத்தை பற்றி கொண்டு சொன்னேன், என் பெயர் வாலி என்று. அவர் கண்ணீர் விட்டு சொன்னார், இந்த உலகம் என்னை எப்படி கொண்டாடியது, இன்று கேட்பாரற்று இருக்கிறேன், என் பெயர்தான் தியாகராஜ பாகவதர். அன்றைக்கு தெரிந்து கொண்டேன், மனிதனாக பிறந்தால் ஆவி பிரிகின்ற வரை ஆணவம் இருக்கக்கூடாது என்று. நானும் சொல்கின்றேன், ஆணவம் இல்லாமல் தமிழ் போட்ட பிச்சையால் ஒரு தேசாந்திரியாக பயணப்படுகின்றேன். எழுத்தாளர்களை, ஒழுக்கமான பேச்சாளர்களை, அறம் வாய்ந்த அதிகாரிகளை நீங்கள் கொண்டாடுங்கள். நான் சத்தியம் சொல்கின்றேன், 10 ஆண்டுகளில் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து தலைமைச் செயலராக வருவீர்கள். அன்றைக்கும் கிருஷ்ணகுமாரும் மணிகண்டனும் வாழ்த்த வருவோம் பப்பாசியின் சார்பாக என்று சொல்லி, இதற்கு பிறகு நான் பேசுவது முறையல்ல, ஆனால் இன்று நான் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றேன். 7:56 ஒரு மணி நேரம் நீங்கள் பேச வேண்டும், நானும் வாசகர்களோடு இருந்து உங்களை கேட்பேன். காரணம், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். 8:08 முதல்வர் சில நல்ல விஷயத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறாரு. இன்னைக்கு 9 மணி வரைக்கும் இருப்பீங்கன்னா ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. நன்றி, வணக்கம். மீண்டும் காலமும் நேரம் போது சந்திப்போம், சிந்திப்போம்.